إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن خير الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، وعليكم السلام ورحمة الله وبركاته. தர்காக்களுக்கு செல்வது கூடுமா கூடாதா என்றும், அதே போன்று வீட்டில் உள்ளவர்கள் நிர்பந்தத்தினால் சென்றால் பாவம் ஏற்படுமா என்றும் அடுத்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக தர்கா என்ற பெயரின் மூலம் உலகிலே மனிதர்களில் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் என்ற ரீதியிலே ஏனைய மனிதர்கள் முடிவு செய்கின்றார்கள். அவர்கள் மரணித்ததன் பிறகு அவர்களை அடக்கி அதன் மீது கட்டிடங்கள் போன்றவற்றை எழுப்பி அதே போன்று அந்த இடத்திற்கு சென்றால் குர்ஆன் ஓதுவது, மரணித்த அவர்களிடம் தேவைகளை கேட்பது, அந்த கட்டிடத்தையும் அல்லது அந்த கபரை சுற்றி வலம் வருவது போன்ற பல விடயங்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படுகின்றன. வெற்றிலே நிறைய ஷிர்கான விடயங்கள், பிழையான விடயங்கள் காணப்படுகின்றன. ஒரு முஸ்லீம் இந்த செயலை செய்யக்கூடாது. குறிப்பாக மூன்று மஸ்ஜிதுகளை தவிர ஏனைய மஸ்ஜிதுகளை நோக்கி அந்த இடத்திற்கு பிரயாணம் செய்யக்கூடாது. அதாவது அந்த குறிப்பிட்ட மஸ்ஜிதுகளிலே கூடுதலான நன்மைகள் பெறுவதற்காக அந்த மஸ்ஜிதை நோக்கி பிரயாணம் செய்வது, தனக்கு தொழுவதற்கு எல்லா மஸ்ஜிதுகளையும் போன்று ஒரு மஸ்ஜிதிலே தொழுவது என்பது வேறு, இதனை குறிப்பாக இந்த இடத்தை நோக்கி பயணிப்பது என்பது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி தர்கா என்ற பெயரிலே பல ஷிர்கான குஃப்ரான விடயங்கள் அரங்கேறக்கூடிய, ஹராமான விடயங்கள் அரங்கேறக்கூடிய ஒரு இடமாக சமூகத்திலே நல்ல மனிதர்கள் என்று பொதுமக்கள் நினைக்கக்கூடியவர்களது அடக்க ஸ்தலங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த இடங்களுக்கு செல்வது முற்றிலும் தவறானது. பொதுவாக முஸ்லிம்களின் மையவாடிக்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்வது, அவர்களுக்காக பிரார்த்திப்பது, அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்பது என்பது இது நல்ல விடயம். ஆனால் அதே நேரம் தர்கா என்ற பெயரிலே நல்லடியார்கள் என்று நாம் நினைக்கக்கூடியவர்களது மரணித்த இடங்களுக்கு சென்று அங்கிருந்து எமது தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக, பிரார்த்தனை செய்வதற்காக, அல் குர்ஆன் ஓதுவதற்கு இப்படியான விடயங்களுக்காக செல்வது முற்றிலும் தவறானதாகும். அதிலே நிறைய விடயங்கள் ஈமானை பறிக்கக்கூடிய ஷிர்கான விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான், அந்த மரணித்தவர்களிடம் சென்று எங்களுக்காக ஏதாவது கேட்டு பிரார்த்தித்தால் அது ஷிர்காக அமையும். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட தர்கா வழிபாடு அதற்காக செல்லுவது என்பது தவறானதாகும். இஸ்லாத்திற்கு மார்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது முதல் அம்சம். இப்படியான ஒரு செயலை பெற்றோரினது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அது அல்லாமல் வேறு வழி இல்லாத ஒரு நபர், இது மட்டுமல்ல, இஸ்லாத்தின் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பாவமான செயல், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பாவம் என்ற செயல் ஒரு மனிதனுக்கு தவிர்க்க முடியாத நிலைமை ஏற்படுகின்றதென்றால் அதிலே அவன் அந்த செயலை செய்வதற்கு நிர்பந்தம் என்றாலே நிர்பந்திக்கப்படுதல், பிறரால் அதனை செய்வதற்கு வற்புறுத்தப்படுதல். இப்படியான சந்தர்ப்பங்களில் உள்ளத்திலே தூய்மையாக உறுதியாக அந்த செயலை விரும்பாத நிலை இருக்கும் வரைக்கும் அதிலே ஒரு முஸ்லிமுக்கு எந்த பாவமும் ஏற்படாது. பிறரது வற்புறுத்தல் காரணமாக அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலே ஒரு மனிதன் பாவம் என்ற செயலை செய்கின்றான் என்றால் அது தர்கா வழிபாடு மட்டுமல்ல, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தடுத்த அந்த விடயத்தை வெறுக்கின்ற நிலை இருக்கின்றது என்றால், உள்ளத்தால் அவன் அதனை விரும்பவில்லை என்றால் அவனுக்கு பாவம் ஏற்படாது. அது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் சரி. எனவே அந்த வகையிலே ஒரு வீட்டிலே அவர்களது பொறுப்பிலே, அவர்களது பராமரிப்பிலே இருக்கின்ற ஒருவர் வீட்டில் உள்ளவர்கள் இந்த சரியான மார்க்கத்தை விளங்காது,
தர்கா வழிபாடு என்ற ஷிர்கான விடயங்களை செய்கின்ற அதே நேரம் இந்த அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு முஸ்லீமையும் அதற்கு அழைக்கின்றார்கள் என்றால், அதிலிருந்து அதற்கு செல்லாமல் இருப்பதற்கு தவிர்ந்து கொள்ளக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியும் இல்லாமல், அந்த இடத்தை விட்டு வெளியேறி செல்லும் சக்திகள் இல்லாமல், இந்த பாவத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டால், நிர்பந்தத்திலே அவர் செய்யும்போது உள்ளத்தால் அந்த செயலை வெறுத்து விருப்பம் இல்லாமல் செய்கின்றார் என்றால், அந்த நிர்பந்தம் இருக்கும் காலம் வரைக்கும் அவருக்கு குற்றம் ஏற்பட மாட்டாது.